நீங்கள் இங்கு தலைமையுரை ஆற்றிய போது ஒன்று சொன்னீர்கள், இந்த 2 லட்சம் ரூபாய் ஒன்றும் பெரிய தொகை அல்ல என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போனீர்கள். கொடுக்கிற உங்களுக்குத்தான் அது பெரிய தொகை இல்லை, வாங்குகிற எங்களுக்கல்லவா தெரியும் அது எவ்வளவு பெரிய தொகை என்று. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. வைரமுத்துவை கேட்டால் ஐயோ பெரிய தொகை என்பேன், ஆசுவை கேட்டால் அப்பப்பா பெரிய தொகை என்பார். ஐயா சிதம்பரம் அவர்களே, உங்கள் 2 லட்சம் ரூபாயை பெறுகிறவன் கண்களால் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் அது இன்றைக்கு 2 கோடி என்று தெரியும். லைலா வந்து ஒன்றும் பெரிய அழகி இல்லையா, லைலா வந்து கொஞ்சம் கருப்பு தானா, மூக்கு கூட கொஞ்சம் சப்பை தானா, நார் நாராகத்தான் இருக்குமாம் அவள் முடிகள். மஜ்னூன் என்றால் பைத்தியக்காரன் என்று பெயர், அவன் பெயர் கயஸ். கயஸ் மஜ்னூன் என்று பைத்தியக்காரன் ஆனது லைலாவை பார்த்து மயங்கி. ஒரு பேச்சாளன் ஒரு மேடையில் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் சபைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி தொடங்க வேண்டும் என்பார்கள். நானும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி தொடங்கப் போகிறேன், எண்ணி 20 நிமிடங்களுக்குள் என் உரை முடிந்துவிடும். இந்த மகிழ்ச்சியோடு என் பின்னால் நீங்கள் கொஞ்ச நேரம் ஓடி வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஐயா சிதம்பரம் அவர்களை பற்றி எப்போது நினைத்தாலும் எனக்கு வியப்பின் எல்லைகள் விரிந்து கொண்டே போகும். அவரது தனிப்பட்ட பேரறிவு, பண்பாடு, பழகும் விதம், உச்சத்தில் இருந்தாலும் தரையில் இருந்தாலும் ஒரே மனநிலையில் வாழ்கிற சமநிலை, இவற்றையெல்லாம் பார்த்து இந்த மாமனிதரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் பல உள என்று நான் வியந்து போவேன். அவர் பெருமைகளை சொல்ல வேண்டுமென்றால், தோழர்களே, பொருளாதார மேதைகளால் பாராட்டப்பட்ட பொருளாதார மேதை, கண்ணகிக்கு சிறப்பு எது என்று சொல்ல வருகிற இளங்கோவடிகள், இவள் கற்புக்கரசி, சிறந்தவள் என்று பாராட்டப்பட்டவள் என்கிறார். பாராட்டப்பட்டவள் என்றால் யாரால்? பெற்றோரால், அது மட்டுமில்லை சுற்றத்தால், அது மட்டுமில்லை ஆண்களால், அது சிறப்பில்லை. இவள் பெண்களால் பாராட்டப்பட்டவள். தீதிலா வடமீனின் திறமுவழு திறமென்று மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலாள் பெயர் மன்னும் கண்ணகி என்பாள் மன்னோ என்று இளங்கோவடிகள் பேசிச் செல்கிறார். பெண்களால் பாராட்டப்பட்ட பெருமைக்குரியவள் கண்ணகி என்பதுதான் கண்ணகிக்கு பெருமை என்பது மாதிரி, பொருளாதார மேதைகளால் எங்களை விட சிறந்தவர் என்று பாராட்டப்பட்ட பெருமகன் நம்முடைய சிதம்பரம் அவர்கள். அவருடைய பெருமைக்கு நான் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த 2 லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கிறீர்கள் ஒரு படைப்பாளிக்கு. நீங்கள் இங்கு தலைமையுரை ஆற்றிய போது ஒன்று சொன்னீர்கள், இந்த 2 லட்சம் ரூபாய் ஒன்றும் பெரிய தொகை அல்ல என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போனீர்கள். கொடுக்கிற உங்களுக்குத்தான் அது பெரிய தொகை இல்லை, வாங்குகிற எங்களுக்கல்லவா தெரியும் அது எவ்வளவு பெரிய தொகை என்று. வைரமுத்துவை கேட்டால் ஐயோ பெரிய தொகை என்பேன், ஆசுவை கேட்டால் அப்பப்பா பெரிய தொகை என்பார். எனவே படைப்பாளிகளின் அப்ப லைலா வந்து ஒன்றும் பெரிய அழகி இல்லையா, லைலா வந்து கொஞ்சம் கருப்பு தானா, மூக்கு கூட கொஞ்சம் சப்பை தானா, நார் நாராகத்தான் இருக்குமாம் அவள் முடிகள். மஜ்னூன் என்றால் பைத்தியக்காரன் என்று பெயர், அவன் பெயர் கயஸ். கயஸ் மஜ்னூன் என்று பைத்தியக்காரன் ஆனது லைலாவை பார்த்து மயங்கி. எல்லாரும் கேட்டிருக்காங்க, இவளை பார்த்தாப்பா நீ வந்து பைத்தியக்காரனான, இவ என்ன பேரழகி. கயஸ் என்ன மஜ்னூன் சொன்னானாம், லைலாவை நீங்கள் மஜ்னுவின் கண்களால் பார்க்க வேண்டும், உங்க கண்களால் பார்க்க கூடாது. ஐயா சிதம்பரம் அவர்களே, உங்கள் 2 லட்சம் ரூபாயை பெறுகிறவன் கண்களால் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் அது இன்றைக்கு 2 கோடி என்று தெரியும். நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். மிக முக்கியமாக, எழுத்தாளன் எவ்வளவு அருகி போய்விட்டானோ எழுத்தும் அவ்வளவு அருகி போய்விட்டது. காரணம், சமூகத்தின் ஊடகங்கள் மாறிவிட்டன, சமூகத்தின் தொழில்நுட்பம் மாறியிருக்கிறது.
இந்த தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாறிப்போன இந்த இலக்கிய வாசிப்பு முறை, இலக்கிய துய்ப்பு முறை இன்றைக்கு இலக்கியத்தை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று தெரியாத நிலையில் உலகம் முழுக்க எழுத்தாளர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்க, இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க சொல்லி இருக்கிறீர்கள். இந்த புத்தகத்துக்கு என்ன விலை என்று பார்க்கிறேன், வெறும் 250 ரூபாய். கழிவு நாங்கள் கொடுக்கறது அதிகம். சொக்கலிங்கம் 10 விழுக்காடு கொடுப்பார், பதிப்பாளர்களுக்கு ஒரு 20 விழுக்காடு கொடுப்பார் விற்பனையாளர்களுக்குன்னு வச்சுக்கங்க. 200 ரூபா இந்த புத்தகம். இந்த 200 ரூபாய் புத்தகம் இதை வாங்கினால் ஆசுதான் இதை அதிகமாக வாங்குவார். இந்த புத்தகத்தை ஒரு ஆசிரியன் 10 பிரதிகள் வாங்கி இந்தா அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, மாமனுக்கு, மச்சானுக்கு, பழைய காதலிகளுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் எல்லாருக்கும் கொடுத்துருவார். இதுதான் நடந்தது ஒரு காலத்தில். இன்னைக்கு என்ன தெரியுமா, இந்த ஒரு புத்தகம் போதும் வாட்ஸ்அப்பில் எடுக்கிறதுக்கு. இது அப்படியே பிரதி எடுத்து தன்னுடைய சுற்றத்துக்கெல்லாம் அனுப்பிவிட்டால் பஞ்சவர்ணம் பரவிவிடும். தொழில்நுட்பத்தின் உதவியால் இதை எவனும் காகிதத்தில் வாசிக்க வேண்டியதில்லை, எல்லோரும் தன்னுடைய தொடுதிரையில் வாசித்து விடுகிறான். இதனால் காகிதம் என்ற கலாச்சாரத்தை விட்டு இலக்கியம் கடக்கப் போகிறது. காகிதத்தின் கடைசி தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களெல்லாம் எப்படி ஒரு 60களில் வாழ்ந்த எழுத்தாளர்கள் எப்படி நல்லா பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பைத்தியம், ஒரு விகடன் வந்து விழுந்தா, கல்கி வந்து விழுந்தால் விகடன், நான் நூலகத்தின் விகடனை நான் போய் வாங்கிட்டு வருவேன். அஞ்சல் நிலையத்தில் என்கிட்ட அது பொறுப்பு, பத்திரிகைகளை வாங்கி வருவது என்னுடைய பொறுப்பு என்று நூலகருக்கு சொல்லிவிட்டு போய் நின்று கொண்டிருப்பேன். 2 மணிக்கு வரும் தபால், நான் 1.5 மணிக்கு போய் நிற்பேன். அந்த ஆனந்த விகடன் வந்தோன்னு பிரித்து நான் மோந்து பார்ப்பேன். அந்த காகிதத்தின் வாசனை எனக்கு பிடிக்கும். இது தெரிந்தோ தெரியாமலோ சில வாரங்களில் கொரேகா மறிக்கொழுந்து சென்ட தடவி வேற அனுப்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வரும். கல்கியினுடைய வாசனை, குமுதத்தின் வாசனை, விகடன் வாசனை. ஏனென்றால் அதில் ஜெயகாந்தன் இருக்கிறார், கல்கி இருக்கிறார், அகிலன் இருக்கிறார், ஜானகிராமன் இருக்கிறார், மௌனி இருக்கிறார், லாசார் ராமாமிர்தம் இருக்கிறார், நான் பார்த்தசாரதி இருக்கிறார், திராவிட இயக்க எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இத்தனை பேரின் எழுத்துக்களையும் படித்து நுரைத்து திளைத்து கழித்து கரைந்து காணாமல் போன காலம் அந்த 60களில் பள்ளி மாணவனாய் இருந்த காலம். என்னை கேட்டால் நீ எந்த பருவத்திற்கு கால எந்திரத்தில் திரும்பி செல்ல விழைகிறாய் என்று என்னை யாராவது கேட்டால் நான் சொல்வேன், என் பள்ளி பருவத்துக்கு. அதுதான் நான் வறுமையில் வசதியாக இருந்த காலம். அந்த வறுமை எனக்கு இந்த உலகத்தையே புதுசு புதுசாக கற்பித்தது. எனக்கு எல்லாமே புதிது, எல்லாமே பெரிது. இன்றைக்கு காலம் எப்படி மாறிவிட்டது! ஒரே நேரத்தில் 10 எழுத்தாளன் படைப்புகள் என் வாசலில் வந்து விழுந்தது போய் இன்றைக்கு எழுத்தாளர்களெல்லாம் மெல்ல மெல்ல தொழில்நுட்பத்துக்கு மாறிவிட்டார்கள். காரணம், இது கொடுக்கிற உரிமத்தொகையில் ஒரு எழுத்தாளன் வாழ முடியாது. இந்த 2 லட்சம் ரூபாயில் இவர் வாழலாம், இது கொடுக்கிற உரிமத்தொகையில் அவர் வாழ முடியாது என்ற நிலைமைதான் இன்றும் இருக்கிறது. என்பதனால் ஒரு எழுத்தாளன் இதன் கூட்டு மதிப்பு என்ன என்று கணக்கு போடுகிறான். கூட்டு மதிப்பு என்றால் நான் அறிந்தே சொல்லுகிறேன், இந்த நாவல் தொலைக்காட்சியில் தொடராக வந்தால் அது கூட்டு மதிப்பு, படமாக வந்தால் அது கூட்டு மதிப்பு, அல்லது இதுவே ஒளி வடிவமாக வந்தால் கூட்டு மதிப்பு, ஒளி வடிவமாக வந்தால் கூட்டு மதிப்பு. இனிமேல் ஒரு படைப்பாளன் எழுதி முடித்த பிறகு அதை காகிதம் என்ற வாகனத்திலிருந்து வேறொரு வாகனத்திற்கு கடத்தினால் மட்டும்தான் அவன் படைப்பும் பரவும், அவன் பசியும் நிறையும். இந்த நிலைமைக்கு அடுத்த 100 ஆண்டுக்கு நாங்கள் தாவலாமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போது எங்களை தேடி வந்து எழுதுங்கள், நான் இருக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் தந்தேன், போதாது என்று தெரிகிறது, இப்போது 2 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று நம்முடைய பெருமகன் சிதம்பரம் ஐயா அவர்கள் எழுத்து என்ற இந்த அமைப்பின் மூலமாக எமக்கெல்லாம் ஒரு அட்சய பாத்திரமாய் வந்து வாய்த்திருக்கிறார்.
உங்களுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சருடைய வாழ்த்துறையில் மிக நுட்பமாக ஒன்று செய்திருக்கிறார். இவர் பொருளாதார நிபுணர் மட்டுமல்ல, இலக்கிய ஆர்வத்திலும் திளைத்தவர், அதில் தோய்ந்தவர் என்ற சொல்லை அவர் பெய்திருக்கிறார். எனவே தூரத்தில் இருந்து பார்க்கிறவர்களுக்கு சிதம்பரம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவர், ஒன்றியத்தின் முன்னாள் நிதியமைச்சர், இந்திய துணைக்கண்டத்தின் உள்துறை அமைச்சராக இருந்தவர் என்று மட்டும்தான் தெரியும். ஆனால் தோழர்களே, அவரை அருகில் அமர்ந்து பார்த்தால் அவர் எவ்வளவு வாசிப்பாளர், எவ்வளவு இலக்கியவாதி, எவ்வளவு ஆழ்ந்த அறிவாளி, எவ்வளவு விமர்சகர், எவ்வளவு ஆழமானவர் என்பது எங்களுக்கு தெரியும். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.